ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஜான்வரி 26 பார்த்தீங்கன்னா என் பெரியப்பா பேத்தி கல்யாணத்துக்கு போயிருந்தோம், போலூர் போயிருந்தோம். ஸோ சாப்பாடோட இந்த கல்யாணம் ரிசப்ஷன் சாப்பாடோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் புடவை கட்டியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து புடவையில் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த பிளவுஸ் கூட வாங்கின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கல்யாணத்துக்காக தான் நான் வந்து அவசர அவசரமாக 2 பிளவுஸ் வாங்கினேன். எங்கள் பெங்களூர் திப்பசந்திராலிருந்து அந்த ஹாலும் போட்டிருப்பேன். ஸோ என்னன்னா, இந்த வீடியோ வந்து பாதிக்கு பாதி வீடியோ தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது. பாருங்கள், ரிசப்ஷன் சாப்பாடே பாதி தான் எடுக்க முடிஞ்சுது. ஃபுல் வீடியோஸ் டெலீட் ஆகி போச்சு. நான் ரொம்ப மூட் அப்செட் ஆகிட்டேன். அதனாலேயே என்னால் நேற்றும் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். பயங்கர மைண்ட் அப்செட். அவ்வளோ வீடியோஸ் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா, என் அம்மா அப்பா, என் தம்பி, தம்பி ஒய்ஃபு, நாங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கல்யாணம் ரொம்ப எதிர்பார்த்து இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து ஃபுல் ஃபேமிலியோடு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு போகிறோம், அது வேறு ஒரு ஊரில் போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வீட்டை விட்டு கிளம்பின உடனே நாங்கள் வந்து நான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ட்ராவல், நாங்கள் ட்ரெயின் ட்ராவல், அதுக்கப்புறம் அங்கே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் இறங்கிட்டு பஸ் பிடிச்சி அங்கே அந்த ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணது செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணணும். அப்புறம் ஹைலைட் பார்த்தீங்கன்னா, என் அப்பா ஊர், அதாவது என் தாத்தா ஊருக்கு நாங்கள் போனோம். அந்த ஊரில் அங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து அந்த வீடுங்க, அந்த உள்ள வில்லேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-3 எபிசோட் 2-3 வ்ளாக்ஸ் ஃபுல் காலி, ஃபுல் டிலீட். ஸோ இப்போ பாதிக்கு மேலே தான் நான் வந்து எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து வ்ளாக்ஸ் எடுக்காமல் விட்டுட்டு இருந்தால் கூட நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் கூட நான் நல்லா என்ஜாய் பண்ண, அப்படி இருந்தும் எல்லாமே ஷேர் பண்ணணும், மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்போ வரமோ தெரியல, எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணணும்னு விழுந்து விழுந்து நான் வீடியோஸ் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் போச்சு. பட் நோ ப்ராப்ளம், அட்லீஸ்ட் பாதி வீடியோ இருக்குது. ஸோ பாருங்கள், நான் புடவை வந்து உள்டாவாக உங்களுக்கு தெரியும், மிரர் இமேஜில் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோட காஸ்ட்யூம், ரிசப்ஷன் காஸ்ட்யூம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பசங்க வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, நான் வந்து ஒரு கோல்டன், லைட் கோல்டன் கலர் புடவை, அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டுட்டு. ஸோ சூப்பராக முடிஞ்சிச்சு கல்யாணம். நாங்கள் தான் லாஸ்ட் ஆளாக கிளம்பினோம் சத்திரத்துலேருந்து. உட்காந்துட்டு பேசிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பொறுத்து நிறைய பேர் பார்த்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் நார்த்தில் இருக்கும் போது நிறைய பேர், நாங்கள் சின்னப்போ இருக்கும் போது பார்த்தது. ஸோ இவ்வளோ வருஷம் பொறுத்து பார்க்குறோம். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தான் ட்ரெயின். ஸோ இங்கிறது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். இதுதான் நாங்கள் இருந்த ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ஜே இல்லை, 2 லாட்ஜ் தான் இருந்துச்சு. எல்லாமே புக்ட். ரொம்ப சின்ன ஊர் போலூர். அதே மாதிரி இங்கே வந்து சத்திரத்துக்கு ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணத்துக்கு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தான் 3 ரூம் புக் பண்ணோம். ஏன்னா வேறு சாய்ஸே இல்லை. ஸோ பக்கத்துலேயே ஜஸ்ட்டு நைட்டுக்கு தூங்கிட்டு மார்னிங் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பணும், அவ்வளோதான். ஒரு 4 ஹவர் தான் தூங்குவோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் ஃபுல் நைட்டு பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வந்து என் அண்ணா வீட்டில் இருந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் என் பெரியம்மா வீட்டில். ஸோ எங்களுக்கு இது வசதியாக இருந்துச்சு. நாங்கள் 3 ரூம் எடுத்துட்டோம். என் தம்பி கொண்டு, என் அம்மா அப்பா கொண்டு, நாங்கள் ஒன்று, 3 ரூமு பக்கத்துலேயே 1 நிமிஷம் வாக்கில் இருந்துச்சு. பேசிக் தான் ஒரு ரூமு ஒரு கட்டில். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தலகாணி, பெட்ஷீட்டு எல்லாமே டாப் டு பாட்டம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு பக்கெட்டும் மக்கும் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டோம். ஆனால் உள்ளே இருக்கிற மக் வந்து க்ளீனாக தான் இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. இந்தியன் டாய்லெட்ஸ் தான், நல்லா க்ளீனாக இருந்துச்சு, நல்ல தண்ணி வசதி. ஸோ நமக்கு வந்து சில டைமில் மோட்டு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரிஸ்க் வேணான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து பெட்ஷீட் வாங்கிட்டு, என் தம்பி அங்கே போயிட்டு இன்னும் 2 பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு முகூர்த்தம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வாபஸ் வந்துட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டினோம், உங்களுக்கே ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எல்லாம் கொஞ்சம் பண்ணோம். இன்னொன்று நான் கண்டுபிடிச்சேன், கிளம்பும் போது அங்கே பார்த்தீங்கன்னா சத்திரம் உள்ளே போகும்போது வழியில் இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டர், அதாவது ஃப்ளெக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாட்டியிருந்தாங்க.
அது வந்து இது மாதிரி இருந்துச்சு பாருங்க, இந்த மாதிரி தான் பேக் ட்ராப். சரி, அது வச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ கொஞ்சம் என்னோட ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பாருங்க இப்போ எப்படி இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது எப்படி இருக்கு, இப்படி தானே இருக்கு. பட் இதை வந்து நான் இங்கே நம்ம நின்றுட்டு இதில் ஃபோட்டோ எடுத்தாக்கா செம்மையாக இருக்கு. நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு என்னோட ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளம்பி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஊருக்கு கிளம்புற பிளானு. எங்கள் ட்ரெயின் வந்து ஈவினிங்க்கு தான் இருக்குது. ஸோ இப்போனா நிறைய டைம் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வர வழியிலேயே தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா செம்ம தண்ணி தாகும், தண்ணி குடிச்சா அது எங்கே தான் போதும்னு தெரியல. சரி, வந்து நானும் என் சிஸ்டர்ன் லாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது போட்டோம், மோர். மோர் போட்டு எல்லாருக்கும் ஜில்லு ஜில்லுன்னு குழு குழுன்னு எல்லாருக்குமே நல்ல ஒவ்வொரு கிளாஸ் ரெண்டு ரெண்டு கிளாஸ் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி தாகமே அடங்குச்சு. அப்படி தண்ணி தாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு எங்களுக்கு வந்து இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ பிளான் என்னென்னா இன்னொரு கிராமத்துக்கு போகிறோம், கிளம்பிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினா இல்லைங்களா, அந்த காலத்தில் ஸ்டூடியோலலாம் வச்சு எடுப்பாங்களே பின்னாடி பேக் ட்ராப் போட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நேற்று அதாவது பெங்களூர்லேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபுல்லாக ஊருக்குள்ளே போயிட்டு நிறைய பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஊர் எல்லாம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் கசின் அவங்க இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டாங்க. அங்கே கொஞ்சம் பேர் போகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட டைம் இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக ஓகே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். ஸோ அந்த ஊரில் போயிட்டு அந்த வ்ளாக் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செம்மையாக இருந்துச்சு இது. ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லாமல் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் நல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், பசங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு வில்லேஜுக்கு போய் அங்கே வந்து ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் போலூரில் தான் இருந்தோம், அப்படி இருந்தோம் ரெண்டு மூணு கிராமத்துக்கு போயிட்டு ஸ்பெஷலி அதர்வ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு அப்புறம் வந்து கண்ணுக்குட்டி எல்லாமே தொட்டு பார்த்துட்டு அவ்வளோ பக்கத்தில் இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஃபைல்ஸ் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன். இது ஒரு லேர்னிங் கூட எனக்கு. இன்னுமே வந்து எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா பிளான் பண்ணாமல் உடனே போட்டுருணும், இல்லைன்னா சுத்தமாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய லாஸ். அது இவ்வளோ டைம் எனர்ஜி நம்ம போட்டுட்டு எனக்கு இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேஸ்ட் இருக்கிறேன், பட் ஃபுல் மைண்டில் வந்து எனக்கு அதுதான் ஓடிட்டுருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு புரியும். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் கேமரா வச்சுட்டு பேகை வச்சுட்டு பசங்களை வச்சுட்டு நம்ம வ்ளாக் எடுக்கிறோம். அப்புறம் அப்படியே அசால்ட்டாக காணாமல் போச்சு. அது இத்தனை நாளாக இருக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு சவுண்ட் வரும், இருக்குன்னு ஜாலியாக இருந்துட்டு ஒன் ஃபைன் டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் ஃபைன் டே வரவே இல்லை பாருங்கள். பட் எனிவே நம்மக்கிட்ட பாதி ஃபைல்ஸ் இருக்குது. நான் வந்து அடுத்தது நான் உங்களுக்கு போடுறேன். அந்த ஒரு வில்லேஜ் இது இருக்குது நம்மக்கிட்ட, அதுவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து சின்னதாக தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ for watching. Bye bye.